வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, வரக்கூடிய தை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏழரை சனி நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ஏழரை சனினால் ஏகப்பட்ட இன்னல்களை வந்து நீங்கள் சந்திச்சிருந்திருப்பீங்க. இப்போ தான் வந்து உங்களுக்கு ஏழரை சனி வந்து விலகியிருக்கு. அதனால் இனிமேல் கடந்த காலத்தில் நடந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாமே மறைஞ்சிரும். அதே மாதிரி கடந்த காலத்தில் நடந்த கெட்ட பேர் எல்லாமே வந்து மாறும். அசிங்கப்பட்டு அவமானப்பட்டெல்லாம் இருப்பீங்க, அதெல்லாம் வந்து இனிமேல் வந்து மாறிடும் உங்களுக்கு. அதே மாதிரி கெடுபலன்கள் எதுவும் இனிமேல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. அப்போ இனிமேல் நீங்கள் நினச்ச காரியத்தில் ஜெயிக்கிற மாதிரியான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் நல்லா முன்னேறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும், தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைக்கும், தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும், நல்ல லாபங்கள் கிடைக்கும், பொருளாதாரம் நல்லா இருக்கும், கடன் காட்சி பிரச்சனைகள் எல்லாமே தீரும். அதனால் இனிமேல் நிம்மதியாக இருக்கலாம். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே விலகும், சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலகும். கடந்த காலத்தில் சில கணவன் மனைவியரெல்லாம் பிரிகிற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் வந்திருக்கும், சிலர் லவ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வந்து மாறி போயிருந்திருக்கும், விலகி இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்திருந்திருக்கும். அதெல்லாம் இனிமேல் நடக்காது. அப்போ இனிமேல் குடும்பத்தை பொறுத்தளவு நல்ல ஒற்றுமை இருக்கும். குடும்பத்தில் வந்து பிரிவினைகள் சண்டை சச்சரவுகள் எல்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காது. அதனால் சனி பகவான் இப்போது உங்களுக்கு மூணாவது இடத்துக்கு தான் போயிருக்கார், தைரிய சனியாக போயிருக்கார். அப்போ என்ன பண்ணுவாருன்னா, நல்ல தைரியத்தை கொடுப்பாரு, நல்ல வெற்றிகளை கொடுப்பாரு, நல்ல வாழ்க்கையை கொடுப்பார். அதனால் இனிமேல் நீங்கள் கலங்கணுங்கிற ஒரு அவசியம் வந்து கிடையாது. இனி வரக்கூடிய மாதங்கள், வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பான காலமாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு இந்த மாதத்தில் இரண்டாவது ராசியில் தான் இருப்பார். சூரியன் இரண்டாவது ராசியில் இருக்கிறது நல்லது தான். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணவரவை தரணும்னு இருக்கும். அதனால் பணவரவு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் கண்ணில் மட்டும் ஏதாவது வலி வரும். ஒன்று கண் கட்டி வரலாம், இல்லைன்னா கண்ணில் லைட்டாக ஏதாவது உறுத்தலாம், அல்லது கண் செவந்து போயிருக்கலாம். இந்த மாதிரியான தொந்தரவுகள் மட்டும் ஏதாவது இந்த தை மாதத்தில் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ராகு பகவான் வந்து நான்காவது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக நான்காவது ராசியில் ராகு இருக்கக்கூடாது. ராகு இருக்கிற போது ஒரு சிலருக்கு வீடு விட்டு வீடு மாறுற யோகம் வந்து இந்த வருடத்தில் நடக்கும், அடுத்த மாதத்தில் கூட நடக்கும். அப்போ ஒரு சிலர் வந்து வீடு விட்டு வீடு, ஊர் விட்டு ஊர் போகிற மாதிரியான வாய்ப்புகள் வந்து சீக்கிரமே கிடச்சிரும். ஒரு சிலருக்கு ஏதாவது சொத்து பத்துக்கள் வந்து இழப்பீடு ஏற்படணும்னு இருக்கும். அதனால் ஒரு சிலர் வந்து சொத்து பத்துக்களை வந்து விற்றுருவாங்க, அல்லது விற்க ட்ரை பண்ணுவாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து இழக்கலாம். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு சிலர் அடுத்தவங்க சொத்துக்களை வாங்கி வச்சுருந்துருப்பாங்க, அந்த சொத்துக்களை வந்து திருப்பி கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை வந்து ராகு வந்து கொடுப்பார். அதே மாதிரி விவசாயம் வந்து சுமாராக தான் விளையும். ஆடு மாடுகள் வந்து அவ்வளோவா கொஞ்சம் சுபிச்சம் இருக்காது. ஆடு மாடுகளுக்கு வந்து பாதிப்பை வந்து கொடுக்கும். சிலர் பிராணிகள் நம்ம வளர்க்குறோம்ல, அதுகளெல்லாம் வந்து விற்கிற மாதிரியான எண்ணங்கள் கூட வரும். ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்களை விற்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் இருக்கும். சிலருக்கு தாய் கூட பகை வரலாம், அல்லது தாயாருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகலாம். இந்த இரண்டு பலனில் ஒன்று நடக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தையும் அந்த ராகு பகவான் வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிறையா இருக்குங்க. கேதுவை பொறுத்தளவு உங்களுடைய ராசிக்கு பத்தாவது ராசியில் தான் இருக்கார். பத்தாவது ராசியில் கேது இருந்தால் நம்ம வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிகள்கிட்ட வந்து கொஞ்சம் பகை வரும், அல்லது கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட வந்து கொஞ்சம் பகை வரும். அதனால் நாம் கொஞ்சம் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் அனுசரித்து போயிட்டோம்னா நமக்கு வந்து நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு நிறைய இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். குரு பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது இடத்துல தான் இருக்கார். ஐந்தாவது இடத்துல குரு இருந்தால் அற்புதமாக இருக்கணுங்கிற ஒரு விதி இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பார், உங்களுடைய ராசியை குரு பார்ப்பார். இதனால் குரு பார்த்தா கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதனால் உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்து ஏற்கனவே இருந்தாலும் இனிமேல் வந்த கஷ்டமெல்லாம் வழி தெரியாமல் மாறி போயிடும். அதனால் சிரமங்களும் சிக்கல்களும் விலகி போகிற ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம்.
அதே மாதிரி ஐந்தாவது இடத்துல குரு இருக்கிற போது நமக்கு பொருளாதார விருத்தி ஏற்படும். சிலருக்கு நகை நட்டுக்கள் வாங்குகிற யோகங்கள் ஏற்படும். சிலருக்கு குழந்தைகள்னால் ஆதாயம் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கோயில் குளங்கள்னால நன்மைகள் ஏற்படும். பெரியோர்கள்னால நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாத்தையுமே குரு கொடுப்பாருங்க. அதனால் குரு ஐந்தில் இருந்தால் அற்புதமான யோகம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசியில் புதன் இருக்கார். புதன் வந்து தை மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசியில் தான் இருப்பார். அப்போ அது வரைக்கும் உங்களுக்கு பயண அலைச்சல்கள் ஏதாவது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஒரு இடத்துல இருக்க முடியாது, அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி வரும். இதனால் சிலர்னால் தொழிலை கூட கவனிக்க முடியாது. அடிக்கடி வேலைக்கு லீவு போடுற மாதிரி வரலாம், இல்லைனா தொழில் ஸ்தாபனத்துக்கு வந்து லீவு விடுற மாதிரி வரலாம். இந்த மாதிரியான பலன்களை வந்து புதன் கொடுப்பார். டைம் 13க்கு அப்புறம் புதன் பகவான் வந்து இரண்டாவது ராசிக்கு வந்துடுவார். இரண்டாவது ராசிக்கு வந்ததுக்கப்புறம் நல்ல வருமானத்தை வந்து கொடுப்பார். அதே மாதிரி தை 13 வரைக்கும் உங்களுடைய ராசியில் இருக்கனால சிலருக்கு ஸ்கின்னில் அலர்ஜி வரலாம், அல்லது நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வரலாம், அல்லது இந்த சுளுக்கு பிடிப்பு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து சிலருக்கு மட்டும் இருக்கும். சுக்கர பகவானை எடுத்துக்குவோம். சுக்கர பகவான் வந்து தை மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் 12வது ராசியில் இருப்பார். அப்போ அது வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மருத்துவ செலவு வரணும்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து உடல் நலத்தில் வந்து ஏதாவது கொஞ்சம் பாதிக்கலாம், அல்லது வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட ஏதாவது உடல்நலம் வந்து கொஞ்சம் பாதிக்கலாம். அதனால கொஞ்சம் மருத்துவ செலவு மட்டும் வரணும்னு மட்டும் இருக்கு, சரிங்களா? தை மாதம் 5ஆம் தேதிக்கு அப்புறமா சுக்கர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கே பெயர்ச்சி ஆயிடுவார். ராசியில் சுக்கரன் இருந்தால் ரொம்ப யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசியில் சுக்கரன் இருக்கும்போது மனசு அமைதியாக இருக்கும், மனசு சந்தோஷகரமாக இருக்கும், நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லபடியாகவே நடந்து முடியும். அதனால் மகிழ்ச்சியோடு இருக்கலாம், நினச்ச காரியங்களில் வந்து வெற்றிகள் பெறலாம். சுக்கரன் வந்து காதலுக்குடைய கிரகம், அதனால் ஏதாவது ஆண்களுக்கு பெண்கள் தொடர்பு, பெண்களுக்கு ஆண்கள் தொடர்பு வந்து ஏற்படும். அதனால் அவங்கள பார்க்க முடியாதா, பேச முடியாதா, அவங்கக்கிட்ட பழக முடியாதா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒருவித தவிப்பு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த காதல் மயக்கத்தில் வந்து தானாக பேசுறது, தானாக சிரிக்கிறது, அந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு நடக்கும். அதனால தான் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறது, சரிங்களா? சிலருக்கு சுக்கரன் ராசியில் இருக்கிறனால வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வரும். சிலருக்கு வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும். சிலருக்கு வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும். தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். அதனால் பொருள் வாங்குறனால கொஞ்சம் செலவு மட்டும் வரும், ஆனால் பொருட்கள் சொத்துக்கள் வந்து சேரும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம், சரிங்களா? செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசியில் தான் கடந்த மாதத்துலேருந்து இருக்கார். தை மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசியில் தான் இருப்பார் செவ்வாய். செவ்வாய் மட்டும் ராசியில் இருக்கக்கூடாது, ஏன்னா செவ்வாய் வந்து டென்ஷன் பிடிச்ச கிரகம். அப்போ ராசியில் செவ்வாய் இருக்கிறபோது எதாவது நமக்கு டென்ஷன் ஏற்றி விட்டுரும் நல்லா. அப்போ வந்து நம்ம வந்து அமைதியாக இருக்க முடியாது. ஒன்று கோபம் கோபமாக வரும், அந்த கோபத்தில் வந்து யாரையாவது திட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். அதே மாதிரி ஆத்திரம் வரும், யாரையாவது பழி வாங்கணுங்கிற எண்ணம் வரும், யார் கூடயாவது சண்டை போடணுங்கிற எண்ணங்கள் வரும். அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் யாரையாவது கம்ப்ளைண்ட் பண்ணுற எண்ணங்கள் வரும். அதில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏதாவது ஒரு காரியமாக போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வரலாம். நமக்கோ நம்ம குடும்பத்தில் இருக்கவர்களுக்கோ நம்ம உறவினர்களுக்கோ ஏதாவது பாதிப்பு வரலாம். அதனால் ஒன்று கோபமாக வரும், இல்லைன்னா வருத்தமாக வரும். ஆக ஏதோ ஒரு விதத்தில் டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த டென்ஷனில் வந்து ஒரு சிலருக்கு சரியாக தூக்கம் வராது, ஒரு சிலருக்கு வந்து மனசு வந்து அமைதியாக இருக்காது, சரியாக சாப்பிடக்கூட தோணாது, அந்த மாதிரி வந்து இருக்கும். ஆனால் சிலருக்கு சொத்து வாங்கணுங்கிற எண்ணங்கள் வந்து வரும். சொத்து வாங்கணும்னு நினச்சா தாராளமாக வாங்கலாம். சொத்து பற்றிய சிந்தனைகள் வந்து வரும். சிலருக்கு போலீஸில் வேலை வாங்கணும், இராணுவத்தில் வேலை வாங்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும். அதெல்லாம் நிறைவேறதுக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கும். இது எல்லாம் நடந்தால் கூட அந்த டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் தை மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் மட்டும். அதுக்கப்புறம் செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசியை விட்டு விலகி இரண்டாவது ராசிக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் அந்த கோபதாவும் டென்ஷனு அதெல்லாம் எதுவுமே இருக்காது, சண்டை சத்தம் எதுவுமே இருக்காது, நல்ல மனசு அமைதியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். ஆக இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏதாவது வம்பு வழக்குன்னு வந்தாலும் அமைதியாக இருங்க. அப்படி இருந்துக்கிட்டிங்கன்னா இந்த தை மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக தான் இருக்கும். உங்களுக்கு பல கிரகங்கள் வந்து சிறப்பாக தான் இருக்குது. அதனால் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நல்ல காலமாக தான் இருக்கும். தை மாதமுமே உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கோரிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி தனுசு ராசி நண்பர்களே.